ஹாய் காய்ஸ், ஐ எம் நிவிதா. இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு படிச்சுப்போம். அதை வந்து ஃபன்னியாக எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேண்ட் இருக்குது, அதுதான் பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிற லேண்டு. அந்த இடத்துல வந்து நிறைய ஆட்டம்ஸ் வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் தனக்கு வந்து ஃப்ரெண்டு வேணும். எல்லா ஆட்டம்ஸுமே வந்து இப்போது நிறையா ஃப்ரெண்டு இருப்பாங்க, ஆனால் நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று ரெண்டு ஃப்ரெண்டு தானே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. அதோட முக்கியமான மோட்டோ என்ன அப்படின்னா, ஷேரிங் இஸ் கேரிங். அவங்களும் கொடுக்கணும், நம்மளும் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த ஆட்டம்ஸோட மோட்டோ எல்லாமே, ஓகேங்களா? சரி, இப்போ பேசிக்காக வந்து அலைஸ், பாப் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு லோன்லியாக தனியாக இருக்காங்க. அவங்க வந்துட்டு லாங்குட் ஃபார் ஸ்பெஷல் பாண்டு, ஒரு ஸ்பெஷலான பாண்டுக்காக, ஸ்பெஷல் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வந்துட்டு எலக்ட்ரான் வில்லி அப்படின்ற ஒரு மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. ஒரு சன்னியான டே, ஓகேவா? அப்போ வந்துட்டு அலைஸும் பாபும் மீட் பண்ணிக்கிறாங்க. மீட் பண்ணி ஒரு நம்ம ஒரு ஃப்ரெண்டுனா நமக்கு பார்த்தோன்னே ஓகே இவங்களோட ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே வந்துட்டு தோணுது. அலைஸ் அப்படின்னா என்னென்னா ஆக்சிஜன் ஆட்டம், பாப் அப்படின்னா என்னென்னா ஹைட்ரஜன் ஆட்டம். நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ஆக்சிஜன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஓனா 8 ஞாபகம் வச்சுக்கலாம். 8 ஃபஸ்ட்டு ரெண்டு, ஃபஸ்ட்டு ஒரு ஷெல்லில் ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், மீதி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அடுத்த ஷெல்லில் இருக்கும். ஸோ 6 எலக்ட்ரான்ஸ், ஓகேவா? அதே ஹைட்ரஜன்னா அதோட அட்டாமிக் நம்பர் 1 தான். ஸோ அதனால் அதோடய ஃபஸ்ட்டு ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ அதுதான் ஆக்சிஜன் ஆட்டமை பொறுத்தவரை 6 எலக்ட்ரான்ஸ் இந்த அவுட்டர் ஷெல், ஜஸ்ட் நீட் 2 மோர் பி ஹாப்பி. அதாவது ஆக்டெக்ட் ரூல் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஆக்டெக்ட் ரூல் அப்படின்னா ஃபுல்லி ஃபில்டு அவுட்டர் ஷெல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹைட்ரஜனை பொறுத்தவரை அது வந்து ரெண்டு இருந்துச்சுன்னா அது ஃபுல்லி ஃபில்ட் ஆகிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு சப்ஷெல்லில் ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா அது ஃபுல்லி ஃபில்ட் ஆகிடும். ஆனால் ஆக்சிஜனை பொறுத்தவரை அதுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஆனால் வேலன்சியில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அதாவது வேலன்சினா என்னென்னா அதோட அவுட்டர் ஷெல்லில் 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, ஓகேவா? அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு வந்துட்டு 1 எலக்ட்ரான் இந்த அவுட்டர் ஷெல்லில் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அதுக்கு இன்னும் ஒரு எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணும், ஓகேவா? இது ஆக்சிஜனுக்கு 2 தேவை, ஹைட்ரஜனுக்கு 1 தேவை. ஸோ அலைஸ் வந்து பாப் கிட்டே சொல்லுது, நம்ம ஒரு ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, அலைஸ் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, பாப் வந்து தாங்கிட்ட இருந்த ஒரே ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அலைஸ்க்கு 1, 2, 3, 4, 5, 6, 7 எலக்ட்ரான்ஸ் வந்துடும், பாபுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். புரியுதுங்களா? இது வந்து இங்கேருந்து ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, இது ஹைட்ரஜன் இங்கேருந்து அதோட எலக்ட்ரானை இது கொடுக்குது, ஓகேவா? இப்போ ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான், பாப்ஸ் ஃபீல் கம்ப்ளீட். அலைஸ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, பட் ஹாப்பி, ஏன்னா 7 எலக்ட்ரான்ஸ் வந்துச்சு. அப்போ சார்லிங்கிற இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்குறாங்க, ஓகேவா? ஸோ அதுவுமே அலைஸ் கூட சேர்ந்து அலைஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுது. ஏன்னா சார்லி அப்படிங்கிறது ஹைட்ரஜன் தான், ஓகேவா? ஸோ அது வரும்போது அதில் கடைசியாக ஒரு எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த சார்லி வந்து என்ன பண்ணுது, தாங்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரான் ஆக்சிஜன் கொடுக்க, ஆக்சிஜனும் ஒரு எலக்ட்ரானை சார்லிக்கு கொடுக்கும். அப்போ சார்லி வந்து 2 எலக்ட்ரான்ஸ் ஆகிடும், பாபுக்கு ஏற்கனவே ஃபில் ஆகிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடுச்சா? அப்போ இது H2 வந்து 2 இருக்குது, ஆக்சிஜன் 1 இருக்குது. ஸோ வாட்டர்னு சொல்லிவிட்டு அவங்க எல்லாமே 3 பேரும் வந்து டான்ஸ் ஆடுறதுன்னு சொல்லிவிட்டு ஸ்டேபிளான ஒரு ஹாப்பியான ஒரு பாண்டில் இருக்காங்க, ஓகேவா? புரியுதா? லைக் என்னென்னா, ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான்ஸாக இருந்தது, இப்போ வந்து ரெண்டு ஃப்ரெண்டை சேர்ந்தோடனே 8 எலக்ட்ரான்ஸாக மாறிடுச்சு. ஏன்னா ஹைட்ரஜனும் அதோட ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது, ஓகேவா? அலைஸும் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கால் த கார்பன். கார்பனோட அட்டாமிக் நம்பர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சி மாதிரி என்ன போடலாம், 6 போடலாம். 6 சொல்லும்போது ஃபஸ்ட்டு 2 எலக்ட்ரான்ஸ், பிறகு 4 எலக்ட்ரான்ஸ் வரும். அப்போ ஹைட்ரஜனோட 4 பிரதர்ஸ் வந்து இது கூட வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேவா? அப்படி சொல்லும்போது ஹைட்ரஜனோட பாண்ட் ஒரு எலக்ட்ரானை இதுக்கு ஷேர் பண்ணும், இதோட ஒரு எலக்ட்ரானை இதுக்கு ஷேர் பண்ணும். அப்போ பாருங்கள், கார்பனுக்கு அதுக்கிட்ட இருக்கிற 4 அதை நான் பிங்க் கலரில் போட்டிருக்கேன், ஓகேவா? ஹைட்ரஜன் கொடுக்குறத பிளாக் கலரில் போட்டிருக்கேன், ஓகே? ஸோ அப்போ ஹைட்ரஜனுக்கு 2, 2, 2, 2 வந்துடுச்சு. கார்பனுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அதுவும் வந்துடுச்சு. 8 எலக்ட்ரான் ஆக்டெக்ட் ரூல் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது இது மீத்தேனாக மாறிடுச்சு. ஸோ இதுவும் பியூட்டிஃபுல்லாக டான்ஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நான்சி, இதாக ஹைட்ரஜன் வருது.
ஸோ ஹை நைட்ரஜனை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 7, ஓகேவா? அதோட அட்டாமிக் நம்பர் 7. 7 ஃபஸ்ட் 2 எலக்ட்ரான்ஸ், பிறகு 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இது கூட வந்துட்டு 3 ஹைட்ரஜன் சிஸ்டர்ஸ், ஏன்னா நான்சிங்கிறது கேர்ள், 3 ஹைட்ரஜன் சிஸ்டர்ஸ் வந்து சேரணும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபில் ஆகலை, ஒன்று ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இதுவும் ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இதுவும் ஒரு எலக்ட்ரான், இது இதுக்கு ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும், இது இதுக்கு ஒரு எலக்ட்ரான், இதுக்கு இது ஒரு எலக்ட்ரான், இது ஒரு எலக்ட்ரான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு எலக்ட்ரான் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 ஆகிடுச்சு. அப்போ NH3, இது வந்து நைட்ரஜன், 3 ஹைட்ரஜன் இருக்குது, NH3 வந்து அமோனியாவாக மாறிடுச்சு, புரியுதுங்களா? ஸோ என்னென்னா, இதுவும் ஒரு எலக்ட்ரான்ஸை கொடுக்குது, அதை நான் பிங்க் கலரில் வரைஞ்சிருக்கேன். நைட்ரஜன் கொடுக்குறத பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கேன். அது ரெண்டும் சேர்ந்து ஹைட்ரஜன் ஃபில் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் எங்கேயோ, அதே மாதிரி தான் எங்கேயோ. அப்போ இங்கே டோட்டலாக என்னும்போது உங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்குது, ஓகேவா? மாரல் இதெல்லாமே என்ன மாதிரி பாண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, கோவலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுது. ஸ்ட்ராங்கராகவும் ஹாப்பியராகவும் ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம். ஸோ ஸ்டெபிலிட்டியை அச்சீவ் பண்ணிடுச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் வந்து சில கேப் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ணும்போது, எதிரில் உள்ளவங்களும் ஷேர் பண்ணும்போது நம்ம லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம ஃப்ரெண்டை பற்றின ஒரு ஸ்டோரி தான் வந்துட்டு கோவலண்ட் பாண்ட் அப்படின்றது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.